பொது தேர்வு வருகின்ற மார்ச் 13ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற அந்த பொது தேர்வு 12th, 11th, 10th என்று 3 வகுப்புக்கான பொது தேர்வு நடைபெற இருக்கின்றது. அதற்கான ப்ரீ ப்ரிப்பரேட்டரி ஒர்க்லாம் நம்ம எப்படி செஞ்சிட்ருக்கிறோம் அப்படின்னு நம்ம சிஓஸ் டிஓஸ் கிட்ட வந்து ஒரு அறிமுக உரை நான் நிகழ்த்தியிருக்கின்றேன். நான் சென்ற பிறகு இங்கே இருக்கின்ற நம்முடைய உயர் அதிகாரிகள், நம்முடைய டிஜி, நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரி, கமிஷனர் சார் எல்லாம் உட்கார்ந்து அடுத்த கட்டமாக இதுக்கு என்ன நிலையில் நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். என்ன இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்முடைய மாணவ செல்வங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவர்கள் வந்து பொது தேர்வு எழுத இருக்கின்றார்கள். பொதுவாக ஒரு தேர்வு நடைபெறும்போது அதுக்கு தேவையான ஃப்ளைங் ஸ்குவாடாக இருந்தாலும் சரி, ஸ்டாண்டிங் ஸ்குவாடாக இருந்தாலும், சூப்பர்விஷன் பண்ணக்கூடிய அந்த ஆசிரியர்களை அவங்க வந்து எப்படி பணி நியமனம் செய்வது, எத்தனை கஸ்டோடியன் லிமிட், நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும்போது அந்த கஸ்டோடியன் லிமிட் எப்படி நம்ம வந்து பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு தேவையான காவல்துறை, அதே போன்று மாணவ செல்வங்கள் வந்து எளிதாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் தாமதம் இல்லாமல் வந்து செல்வதற்கான அந்த பேருந்து வசதிகள், பொதுவாக எக்ஸாம் நடக்கும்போது தேவைப்படுகின்ற அந்த ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன பண்ணுவோமோ, ஒரு தேர்வு நடத்தும்போது இந்த மாணவர்கள் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் 20 பேர் உட்கார வைக்கிறது, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நம்பர்ஸ் தகுந்தப்ப ப்ராப்பராக அந்த கிளாஸ் ரூம்ஸ் போகிறதுக்கு அவங்களை கைட் பண்ணுற அளவுக்கு ப்ராப்பராக வச்சுக்கிறது, ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் தண்ணி பாட்டில் வைக்கிறது. ஸோ இதற்கான இந்த ஏற்பாடுகள்லாம் முழுமையாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். ஆல்மோஸ்ட் கடந்த காலங்களில் வந்து எந்த ஒரு தவறும் நடக்காமல், எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் மிக அருமையாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்றவர்கள் இந்த பொது தேர்வை நடத்தி முடித்திருக்கிறார்கள். அதே போன்ற விதத்தில் கண்டிப்பாக இதையும் நல்ல விதத்தில் நடத்தி கொடுப்பார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான ஆஃபீஸர்ஸ், சிஓஸ், டிஓஸ் எல்லாருமே. ஸோ அந்த விதத்தில் பொது தேர்வில் அப்பியராக இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே ஒரு ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ஃபெப்ரில் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 2 ரிவிஷன் எக்ஸாம் நாங்கள் முடிச்சிட போகிறோம். நாங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டேட்ஸுக்கு வந்து இப்போ நம்ம 7 to 10 சொல்லியிருக்கோம். அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் முன்னே வச்சிங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொது தேர்வுக்கு எங்களை ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் வந்து மார்ச் 1st வீக்லேயே வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அதுக்கான செய்திக்குறிப்பும் உங்களுக்கு வர இருக்கும். அதே போன்று நம்முடைய ப்ரைவேட்டாக எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், தனி தேர்வர்கள், அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து எங்களுக்கு ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் தெரில அப்படின்னாங்க, அது தவறானது. அட் த மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும், நம்ம போர்ட்டலில் போடுறதா இருந்தாலும் சரி, பல பத்திரிகைகளை வந்து வெளியிட்டுருக்கணும். பட் இருந்தாலும் அவங்களுடைய நலனை கருதி 31, 30, 31, 1 இந்த 3 நாட்களில் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கான செய்திக்குறிப்பை ஏற்படுத்தணும்.